தேவையான பொருட்கள் ஹாஃப் அ கேஜி சிக்கன் கொத்துக்கறி ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் அ டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் அ டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம் ஒன்று அல்லது ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி சீட்ஸை ரிமூவ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு முட்டை ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் கொத்துக்கறி கூட ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடி ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் நான் ஒன்று சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்புறம் ஹாஃப் அ டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி சீட்ஸ் ரிமூவ் பண்ணிடுங்க ஹாஃப் அ டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் அப்புறம் ஒரு எக்கு ஒரு டீஸ்பூன் சோள மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கலாம் நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் லைக் ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆயில் சூடானதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி தட்டி அந்த ஆயிலில் போட்டுருங்க ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைனா வந்து கருகிடும் அதனால ஸோ இந்த மாதிரி போட்டு இதை ஒரு சைடு வெந்துருச்சுன்னா இன்னொரு சைடு திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் ரெண்டு சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு சிக்கனுக்கு பதிலாக மட்டன் மீன்ஸில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இட்ஸ் ரெடி டு சர்வ் சப்பாலி கபாப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்